ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சச்சின். அண்ட் வெல்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா தேஜாவு. இந்த மூவி தான் நம்ம அருள்நிதி சார் வந்து நடித்த படம். ஸோ அவரோட படம் ஓரளவுக்கு எந்த எல்லா படமும் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று க்ரைம் ரிலேட்டடாக இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு ஃபேஸ் சம்மந்தப்பட்ட ஹாரர் மூவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மூவி பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்துட்டு வந்தேன். 8.9/10 ரேட்டிங் கொடுத்துருக்குங்க IMDb-ல. ஸோ ரிவ்யூவும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த படம் முந்தானத்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அரவிந்த் எஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்ட்டு அருள்நிதி. ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் காஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. அருள்நிதி சார் டைரக்டர், ஸ்டோரி ப்ரொடியூசர்ஸ். ஓகே, மற்றபடி எதுவும் பெருசாக வரல. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹாய் வாஸ், சாரி, என்னப்பா மூவி பேரெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, தேஜாவு. ஸோ தேஜாவு மூவி பற்றினா காஸ்ட் அண்டு ஓரளவுக்கு யார் டைரக்ட் பண்ணியிருக்கங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவ்யூவும் இதுக்கு பார்த்தோன்னா நல்லாவே வந்திருக்கு. எப்படியும் 9.2 சம்திங் கொடுத்துருக்காங்க IMDb-ல. அண்டு ஃபிலிம்பிட் வெப்சைட்டில் பார்த்தோம்னா 5/5 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த மூவி போய் பார்த்தேன். ஸோ எனக்கு ஸோ அதை பற்றின வீடியோ போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ அருள்நிதி சார் வந்து பார்த்தோன்னா எப்படியும் வந்துட்டு ஒன்றும் ஹாரர் மூவியில் பூந்து விளையாடுவார், இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமான மூவிஸில் தான் அவரை நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா மற்றவங்க நடிக்கிற படத்துக்கும் இவர் நடிக்கிற படத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் பயங்கர வித்தியாசமாக எடுத்திருப்பாங்கப்பா. தலை கடைசி வரைக்கும் குழம்பி ஸ்டார்டிங் ஒரு முக்கால்வாசி படம் வரைக்கும் என்னடா படங்கிற மாதிரி வந்துட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே போய் கடைசியில் தான் ஓரளவுக்கு வந்துட்டு மனசுக்கு நிம்மதியாகிட்டா இப்படி தான், ஓ இது தான் ஃபேக்டா அப்படின்னுங்கிற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் வரைக்கும் ஃபுல்லாக சஸ்பென்ஸ் கொஞ்சம் கூட. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தோன்னா அருள்நிதி சார் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு இதில். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா கதை வந்து எப்படி போகுதுன்னா, படத்தோட பிகினிங்கில் வந்துட்டு ஒரு பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, போலீஸ்கா டிஎஸ்பியோட அவங்க ஒரு லேடி. ஸோ அவங்களோட டாக்டர் தான் வந்துட்டு தொலைஞ்சி போகிறாங்க. ஸோ அதை வந்துட்டு கிட்னாப் பண்ண மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரி எழுதுவாங்க இல்லையா நியூஸ் பேப்பர்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எழுத்தாளர் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து பிகினிங் வந்து எப்படி போகுதுன்னா, அவருக்கு வந்துட்டு இவர் எழுதுகிற கதை வந்துட்டு ரியல் லைஃப்பில் அப்படியே நடக்குதுங்கிற மாதிரி ஒரு புரளி வந்துட்டு ஊர் பூரா வந்துட்டு சுற்றிட்டுருக்கோம். ஏன்னா 4-5 கேசஸ் வந்து ஆல்ரெடி அதே மாதிரி சேமாக நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரவுடிங் எல்லாம் எனக்கு நைட்டு கால் பண்ணி மூணு மணிக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி மிரட்டுறாங்க, நீ கடல் தினால தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன், உன்னை உயிரோட விட மாட்டேன், அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்டு பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க, என்னடா என் நடுவத்தில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான், அதுவும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க. அந்த கேஸை வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. படத்தோட பிகினிங்கெல்லாம் இப்படி தான், ஆரம்பமாலும் இப்படி தான் இருக்கும். பிரியாங்கிற ஒரு பொண்ணு, அது வந்துட்டு டிஎஸ்பி மேடமோட பொண்ணு. ஸோ அவங்கள வந்துட்டு மூணு பேர் வந்து கடத்திடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்டோரி தானே சொல்லிட்டு நாம்லாம் விட்டுடுறாங்க. பட் ஆனால் அடுத்த நாள் வந்து போலீஸ் அவர் வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி பொண்ணை காணும்னு சொல்லிட்டு ஸ்டோரி எழுதுனீங்களே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போடுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஒரு மீடியா ஆளுங்கிறதுனால வலுக்க டைம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை அதுக்குள்ளே வருது மீடியாவுக்கும் போலீஸுக்கும்.
ஸோ அதுலேருந்து வந்துட்டு டிஎஸ்பி மேடமோட பொண்ணு தொலைஞ்சிருக்குன்னு அபசமாக இருப்பாங்களா, அவங்களும் அவங்களோட கடமைக்கு போயிட்டு ஒரு மிரட்டுறாங்க, கொஞ்சம் சண்டெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அது அருள்மிகு சாரோட என்ட்ரி, ஏன்னா அவங்க ஓன் டாட்டர் வந்து தொலைஞ்சி போனதுனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வேணும்னு சொல்லிட்டு அருள்மிகு சாரோட என்ட்ரி அப்போ தான் வருது. ஸோ அவர் வந்து விசாரிக்கிறாரு, எப்படி என்ன எங்கேருந்து எங்கே தொலைஞ்சி போனது பொண்ணு. ஸோ ஆஸ் எ போலீஸாக வந்துட்டு எந்த அந்த ஐ மீன் சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணி ஒரு முடிவு போகிறாங்க. ஸோ ஒரு பப்பில் ஒரு பார்ட்டியில் வந்துட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டியில் வந்துட்டு அந்த பொண்ணு கலந்துக்குது. ஸோ அங்கே ஏதோ பிரச்சனை. ஸோ அங்கேருந்து ஒருத்தன் பையனுக்கும் என்ன பிரச்சனைனா ஒரு பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு பிரச்சனை. ஸோ அந்த பையன் சேஸ் பண்ணிக்கிட்டே அவங்க பின்னாடியே வந்திருக்கான் கடைசி வரைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் ட்ரா பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது தான் தொலைஞ்சி போயிருக்குங்கிற மாதிரி. அண்டு இது தொலைஞ்சி போன இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அந்த ஒரு ரேப் கேஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ போலீஸ் எல்லாம் மண்டை கசக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க, என்ன இதுன்னு புரியாமல் யாரை விசாரிக்கிறது என்னன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அடுத்தடுத்து வந்துட்டு என்னென்ன டெக்னிக்கல்ஸ் என்னென்ன சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு அருள்மிகு சார், ஓரளவுக்கு அட்வான்ஸாக யோசிச்சுருக்காங்க. எப்படின்னா படத்தில் வந்துட்டு வில்லன் கையில் வந்துட்டு ஒரு ஆடி கார்டு இருக்கிற மாதிரியும், அந்த ஆடி காரில் வந்துட்டு பார்த்தோம்னா வேறு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி. அண்டு வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய டெக்னிக்கல்ஸ் மைக்கு பக்கு இதெல்லாம் தனி ஒருவர்லேயே காமிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துலேயும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியில் சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது, ஓப்பன் பண்ண சொல்கிறீங்களா? ஓப்பன் பண்ண சொல்லணும்னு சொல்கிறேன், பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் தான் ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த ரைட்டர் வந்துட்டு எழுதுறதெல்லாம் நடக்குதுன்னு, அதெல்லாம் ஒரு ஃபேக்கு. ஏன்னா நடக்கிற க்ரைம்ஸ்க்கும் அந்த ரைட்டருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும், அவருக்கு அதில் பக் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு தான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி எழுதிட்டு இருப்பாரு. ஸோ அதை தான் வந்துட்டு ரியலாக நடக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் இருக்கும் அவங்க. ஸோ அதிலிருந்து அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு நம்ம அது ஒன்று சார். கிளைமேக்ஸில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரேட்டிங் இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போடுங்க. அண்டு நன்றி. இத்துடன் விரை என்னப்பா சொல்லுவாங்க, ஓகே நமக்கு வரலல்ல. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் சச்சின். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.